Good morning. Welcome to Market Today by ECTRA T R Arulrajhan. So ஒவ்வொரு நாளும் காலையில நம்ம ப்ரீ மார்க்கெட் நியூஸ் ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னையோட செய்திகள் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். நேற்று இரவு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்றது வந்து சற்றே இறங்குமாக தான் முடிஞ்சிருக்கிறதா பார்க்கணும். டவ் ஜோன்ஸ் பெரிய மாற்றம் இல்லாமலும் S&P 500.74%, NASDAQ 2.04%. NASDAQ பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய முக்கியமான சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ரிசல்ட்ஸ் வந்து டிசப்பாயிண்டிங்காக இருக்கிறதுன்றது முக்கியமான காரணம். குறிப்பாக ஃபேஸ்புக்கோட ரிசல்ட், மைக்ரோசாஃப்டோட ரிசல்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. ஈவன் கூகுளோட ஆல்பபெட்டோட ரிசல்ட்டும் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குன்றது தான் செய்தி. ஆனாலும் கூட ஏஷியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா நிக்காய் ஜப்பான் சந்தை மட்டும்தான் கொஞ்சம் இறங்கி வியாபாரமாகிறது. மற்றபடி மீதி முக்கியமான சந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கோட ஹாங்சங், சவுத் கொரியாவோட காஸ்பி, சீனாவோட ஷங்காய், தாய்வான் சந்தை எல்லாமே ஓரளவுக்கு ஏற்றத்துடன் தற்போது வியாபாரமாகி வருகிறது. நம்முடைய சந்தை அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா நடுவில் ஒரு நாள் விடுமுறை இல்லையா? விடுமுறையில உலக சந்தையில் ஏற்பட்ட மாற்றம் அப்படின்றது நம்ம இப்பதான் வெளிப்படுகிறது. அந்த வகையில பார்க்கும்போது ஒரு பெரிய கேப் அப்ல தோங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தான் ஹாலிடே கேப் அப்படின்னு சொல்றோம். ஸோ நேற்றுக்கு உலக சந்தை ஏறியதனுடைய ஏற்றம் இன்னைக்கு தான் அது நம்மளுடைய சந்தையில வெளிப்படுகிறது. அந்த வகையில பார்க்கும்போது ஒரு பெரிய கேப் அப்ல தோங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. 250 பாயிண்ட் கிட்ட கேப் அப்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்க சந்தையினுடைய டவ் ஜோன்ஸ் அப்படின்றது டவ் ஜோன்ஸோட ஃபியூச்சர்ஸ் இப்போ சற்ற ஏர்முகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதுவும் கூட நம் சந்தையில் வந்து ஒரு சாதகமான பிரதிபலிப்பை காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு கேப் அப். இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டே, மந்த்லி எக்ஸ்பைரி டே, அதுவும் ஒரு முக்கியமான ஒரு தினம். நிறைய வாலட்டாலிட்டி இருக்கலாம். ஆனாலும் இந்த கேப் அப் மேலே கூடிய அந்த ஏற்றம் எல்லாமே ஓரளவுக்கு செல்லிங் ஏரியாக்குள்ளே விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்ச நேரத்திலேயே கூட அதை எங்கே வந்து ஓப்பன் ஆகுதோ அந்த ஏரியாவில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறதாகவும் பார்க்குறோம். ஸோ நிஃப்டியினுடைய சப்போர்ட் லெவல் இப்போ 17,000ல இருக்கிறது. தொடர்ந்து அது இப்போ ஸ்லோலி இட் மே மூவ் டுவர்ஸ் 17,300 நோக்கி நகரலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றது இன்னைக்கு பிரேக் பண்ணுது இல்லையா? இதை வந்து இன்னைக்கு பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இன்னைக்கு பிரேக் பண்ணால் 18,000 தான் நம்ம முக்கியமான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இப்போதைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ எப்படி நடக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். மேக்ரோஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா 10-year பாண்ட் ஈல்டு வந்து 4.3லேருந்து 4ஆ குறைஞ்சிருக்கிறது. பங்கு சந்தைக்கு ஒரு சாதகமான அம்சம். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டாலர் இண்டெக்ஸ் அப்படின்றது அந்த பிலோ 110 அப்படின்றதுக்கு வந்துருக்குதுன்றது மிகப்பெரிய சாதகம். ஏன்னா நீங்க சில வாரங்களுக்கு முன்பு பாத்தீங்க அப்படின்னா 115 இருந்தது இல்லையா? 115 இப்போ 110, 109.85 குறைஞ்சிருக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு சாதகம் பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும். பிரெண்ட் க்ரூடோட விலை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 93ல இருந்தது இப்போ 94, 95, 96 நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நவம்பர் மாதம் முதல் வாரத்துல இருந்து ஒபேக் கண்ட்ரிஸ் அவங்க வந்து 2 மில்லியன் பேரல் வந்து ப்ரொடக்ஷனை கம்மி பண்ண போகிறதா ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறாங்க. அதை நோக்கி நகர்ந்து வர்றதுனால அந்த இடத்துல ஒரு சப்ளை ப்ரெஷர் வரதை பார்க்குறோம். அடுத்ததாக கோல்டோட விலை அப்படின்றது இப்போ $1,664 per ounce இருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிக்கிட்டே வந்தோம். $1,625 வரைக்கும் அது கீழே இறங்கி வந்தது. அங்கிருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே கடந்த சில வாரங்களாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு பொறுத்த வரைக்கும் $1,620 per ounce ஒரு சப்போர்ட்டாகவும் மேலே $1,720 ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். USD INR அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஏற்கனவே இட் இஸ் ஹோவரிங் அரௌண்ட் சேம் லெவல். இந்த 82.89ல இருந்தது 82.78 அப்படின்ற ஒரு நகர்வு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது கொஞ்சம் வந்து நமக்கு அந்த 83 ரேஞ்சில் இருக்கிறதுன்றது கொஞ்சம் பாதகமான ஒரு அம்சமாக இருந்தாலும் கூட அதே அளவில் ஸ்டேபிளாக இருந்தாவே அது ஒரு பெரிய பாதிப்பில் இருந்து நமக்கு குறைக்கலாம். ஃபர்தராக இது வந்து வீழ்ச்சி அடையாமல் இருந்தது அப்படின்னா ரூபாய் அது ஒரு பெரிய சாதகமாக இருக்கலாம். எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்கணும். அதாவது அவங்களாம் வந்து 2500 கோடி, 3000, 4000 கோடி, சில சமயம் கிட்டத்தட்ட 5000 கோடி வரைக்கும் வித்தவர்கள் இப்போது 247 கோடி என்ற அளவுக்கு நமக்கு வித்திருக்கிறாங்க. அதே நேரம் நம்மளுடைய டிஐஸ் பார்த்தீங்கன்னா 872 crores பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க செல்லிங் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுற அளவுக்கும் அதை விட கூடுதலாகவும் அவங்க பை பண்ணியிருக்குதுன்றது சந்தைக்கு ஒரு சாதகம். இன்னொரு சாதகமான அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால் எஃப்ஐஸோட ஷார்ட் பொசிஷன் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட இப்போ 66% கிட்ட வந்திருக்கு. அதே வந்து நம்ம சில வாரங்களுக்கு முன்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதம் அப்படின்னு எடுத்தோம்னா 86, 87%, 88% கூட இருந்தது. ஸோ அங்கிருந்து இப்போ 66% குறைஞ்சிருக்கிறது அப்படின்றதும் எஃப்ஐஸோட அந்த ஹெவி செல்லிங் ப்ரெஷர்ல இந்த மார்க்கெட் கொஞ்சம் ஒரு ரிலீஃப் இருக்கலாம் அப்படின்றதே நம்ம பார்க்குறோம். கேண்டில் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு பியர் கேண்டில் முடிஞ்சது. நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நடந்த ட்ரேடு, புதன்கிழமை விடுமுறை நாள், இன்னைக்கு வியாழக்கிழமை, ஆனால் கேப்பா ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் அப்படின்றத ஒரு வலிமையான ஒரு ஏற்றம் உலக சந்தையில் இருந்ததை நம் சந்தை பிரதிபலிக்க முடியவில்லை. ஆகவே இப்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 17,400 கட் பண்ணிச்சுன்னா 18,000 நோக்கி நகரலாம். அந்த ஒரு நகர்வு தான் இப்போ நடந்துட்டு இருக்கிறதாவும் நம்ம பார்க்குறோம். ஸோ 18,000ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இப்போதைக்கு ஒரு பியர் கேண்டில் இருந்தாலும் we are gapping up, அதனால் இதை இக்னோர் பண்ணிடணும் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்லலாம். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் 31 அக்டோபர்லேருந்து 5 days மண்டே த்ரூ ஃப்ரைடே காலையில் 6 to 7 ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்டில் படிக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த டைமில் வச்சுருக்கோம். அதே மாதிரி மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராமும் 31st ஸ்டார்ட் ஆகுது. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் படிக்கிறதுக்கு எதுவாக நைட் 8 to 9:30 ஆன்லைனில் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபண்டமெண்டல் ஆரம்பித்து டெக்னிக்கல் கம்ப்ளீட் லேர்னிங் ப்ராசஸில் இருக்குது. நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியோட லைவ் ட்ரேடிங்கை நம்ம 11 o'clock யூடியூப்ல ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம் எக்ட்ரா டிவி சேனல்ல. ஸோ தினம் பணம் பண்ணுவதற்கான வாய்ப்பை நீங்க பார்க்கலாம். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.